நைட்டு நல்லா இருக்குது, ஏன் பகல்ல போய் மதுரை திருச்சி கோவை என்று பல நகரங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நகரங்கள் எல்லாம் எதிலுமே அந்த ஒரு முதல் பத்து இடத்திலே இடம்பெறவில்லை. கோவை 42வது இடம், சென்னை 44, பாரம்பரியமிக்க மதுரை 45வது இடம். அப்பொழுது எங்கோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். கல்வியில், உயர்கல்வியில் கூட அதிகம் படித்திருக்கக்கூடிய மாநிலம், தொழிலில் வளம் பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் ஏன் தூய்மையில் மிக பின்தங்கி இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடும் மாநில பட்டியலில் இடம்பெறவில்லை. தமிழர்களுடைய இந்த நகரமும் முதல் 10 இடங்களில் கூட இடம் பிடிக்காத ஒரு நிலை இருக்கிறது. எனவேதான் நான் வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறேன். தமிழகத்தை தூய்மையில் முதல் மாநிலமாக மாற்றிட வேண்டும். அதேபோல தமிழகத்திற்குரிய பெருநகரங்களான சென்னை, மதுரை, தஞ்சாவூர், கோவை, திருச்சி, வேலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து மாநகரங்கள், அதேபோல நகராட்சிகள், பேரூராட்சிகளையும் ஒரு தூய்மை மிக்க நகரங்களாக மாற்றிட வேண்டும் என்பதற்கு ஒரு மக்கள் மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை துவங்க முடிவு செய்து, அதனுடைய அடிப்படையில் தமிழக அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒன்று, மக்களுக்கு வந்து தூய்மையாக வைத்திருப்பினுடைய அவசியத்தை உணர்த்த வேண்டும். இரண்டாவது, இந்த தூய்மையை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஊராட்சிகளை வந்து மாநகராட்சி என்று சொன்னால் மாநகராட்சி, நகராட்சிகள் என்று நகராட்சிகள் என உள்ளாட்சிகளும் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த தூய்மையில வந்து நாம் வந்து நம்முடைய இலக்கை அடைய முடியும். என்று சொன்னால் தூய்மை என்று பார்க்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ அல்லது முதல்நிலை பெறுவதற்காக அல்ல, மாறாக 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு ஒரு முறை எபிடமிக் என்று பெருந்தொற்று நோய் வந்து பரவுகிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு தென் மாவட்டங்களில கடையநல்லூர், தென்காசி போன்ற பகுதிகளில டெங்கு காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்றுதான் தெரியும். இதெல்லாம் காரணம் வந்து நம்ம வந்து மக்கக்கூடிய குப்பைகள், மக்காத குப்பைகள், சாக்கை கடைகள் இவற்றை முறையாக வந்து வெளியேற்றாததும், அவற்றை வந்து முறையாக கழிக்காததுதான் காரணம். எனவேதான் இதில் வந்து மாநகராட்சிகளும் பொறுப்புணர்ந்து செய்ய வேண்டும். அதே சில மக்களும் வந்து தங்களுடைய வீடுகளுக்குரிய குப்பைகளை கண்டபடியாக வந்து வீதியிலே கொட்டுவது போன்ற இது போன்ற இல்லாமல் அங்கேயே பிரித்து கொடுக்கக்கூடியது. மாநகராட்சிகளும் உள்ளாட்சிகளும் வந்து குப்பைகளை வீடுதோறும் சென்று கலெக்ட் பண்ணணும், சேகரிக்க வேண்டும். இது போன்ற ஒட்டுமொத்தமான விழிப்புணர்வுகளை உருவாக்குவதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை நடத்துவதற்கு முடிவு செய்து முதற்கட்டமாக நான் கோவையில் இருக்கிறேன். விரைவில் வந்து சென்னை, மதுரை போன்ற நகரங்களிலும் தமிழ்நாட்டிலிருக்கக்கூடிய, அதாவது அந்தந்த பகுதியக்கூடிய கல்வி நிலையங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அதே போல சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் அடங்கிய குழுக்களை ஒருங்கிணைத்து இது போன்ற மக்கள் இயக்கத்தை உருவாக்கி விரைந்து அடுத்த ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாக 2 வருடத்துக்குள்ளாக தமிழ்நாட்டிற்குரிய பெருநகரங்களை, மதுரை, சென்னை, கோவை, இது போன்ற எல்லா நகரங்களையும் பெருநகரங்களை அனைத்தையும் மாநகராட்சிகள் அனைத்தையுமே முதல் 10 இடத்துக்குள்ளே கொண்டு வரணும். தமிழ்நாட்டை வந்து 2-3 வருஷத்துக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் வந்து அந்த நிலை கொண்டு வரணும். அப்படின்காக ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை வந்து துவங்க இருக்கிறேன். மதுரையிலும் விரைவில் வந்து அது போன்ற ஒரு சந்திப்பை வந்து ஏற்பாடு செய்ய இருக்கிறேன். நவம்பர் 10ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு குறைந்தபட்சம் 30%-50% தமிழ்நாடு அரசு உயர்த்தியிருக்கிறது. 2 மாதத்துக்கு 1 முறை மின் கட்டணம் என்பதை வந்து மாதம் 1 முறை கணக்கிடப்படும் என்று 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்று ஆட்சியக்கூடிய திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து ஏறக்குறைய 1.5 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையும் கூட அந்த மாதம் 1 முறை கணக்கெடுப்பை பற்றி வாய் திறக்காமல் இப்பொழுது மீண்டும் அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு மின்சார கட்டணத்தையும் இப்பொழுது வந்து 30%-50%-60% உயர்த்தியிருப்பது என்பது செப்டம்பர் 10, அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதம் 2 மாதத்துக்கு 1 முறை கணக்கெடுப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக இது வந்து அனைத்து தரப்பினரையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். எனவே இந்த மாதம் 1 முறை மின்சார கட்டணம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றும், அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை நீங்கள் வந்து குறைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியும்,
வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 20 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தோம். வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தென் விருதுநகர், அதேபோல் திருச்சி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. வரக்கூடிய 12ஆம் தேதி கோவையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. திரும்ப வந்து நானே நேரடியாக கலந்து கொள்ளவிருக்கிறேன். போயிட்டு இருக்கணும். ஆனா வரலாறுகளை மாற்றுவதற்கோ இதுல வந்து அரசியலை புகுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ இது வந்து இந்த இயக்குநர்கள், இந்த தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். செய்யணும்னா என்ன? வேணும்னா என்ன? சரி, கிறிஸ்டின்ல ரோமன் கிறிஸ்டின் என்ன? புராட்டஸ்டன் கிறிஸ்டின் என்ன? லூத்தரன் என்ன? பெந்தகோஸ்டின் என்ன? சரி, முஸ்லீம்ல சன்னி முஸ்லீம் என்ன? ஷியா முஸ்லீம் என்ன? இந்த அரிச்சுவடி கூட தெரியாதனால எப்படி டைரக்டரானா? இந்த அரிச்சுவடியும் கூட தெரியாதவர்கள், இந்த பேசிக் நாலேஜும் கூட இல்லாதவன் இவன்லாம் வந்து கதை எழுதி திரைக்கதை நடிச்சு இந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா? ஒரு மதங்கள் எது எப்படியெல்லாம் ஒரு மதங்கள் தோன்றியது தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு மதம், ஒரு வழிபாடுகள் என்பது எடுத்த உடனே ஒரு வழிபாடுவார், அது வந்து அந்த வழிபாடுகளுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தன்மை உண்டு. புத்த மதங்கிறது என்ன? புத்தரா மதத்தையா தோற்று விட்டார்? புத்தர் வந்து ஆதீஷ் பண்ணார், லட்சியத்தை பண்ணார். புத்தர் ஹீனா ஏனும் இது ரெண்டு பிரிவு மூணு பிரிவு பிரிவு உண்டல்ல. ஸோ சைவம் என்றாலும் வைணவம் என்றாலும் அல்ல கௌரவமாக சொன்னாலும் வேறு எப்படி செய்தாலும் அதுவே இல்லாவிட்டாலும் மரத்தை தொழுதாலும் மயிலுக்கல்லை தொழுதாலும் அதுதான் இந்து நடைமுறை ஆச்சுங்களா. ஆற்றையும் தொழுதிருக்கிறார்கள், மலையும் தொழுதிருக்கிறார்கள், பஞ்சபூதத்தையும் தொழுதிருக்கிறார்கள். அதுதான் வந்து இந்தியாவினுடைய பண்பாடு, அதுதான் இந்தியாவினுடைய வழிமுறை. இதுக்கு மேல அது ஒன்றும் கிடையாது. அதுவும் தமிழ் சமுதாயத்தில் நீங்க பொங்கல் என்ன, சூரியனுக்கு பொங்கல் இடுவது அது என்ன முறை? சூரியனுக்கு பொங்கல் இடுகிறோம் உண்டா இல்லையா? பசுமாட்டைக்கு வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து பொட்டு வச்சு பண்றோம், அது என்னது? தட் இஸ் அவர் ட்ரெடிஷன். திஸ் இஸ் கால்ட் ஹிந்து ட்ரெடிஷன். முதல்ல அவங்க வந்து பாரம்பரிய என்ன பண்பாடுன்னு படிச்சுட்டு அவங்க பொதுத்தளத்துக்கு வரட்டும். தாங்கள் வந்து ஏதோ ஒரு ரெண்டு டான்ஸ் ஆட தெரியும், ரெண்டு பாட்டு பாட தெரியுங்கிறத வச்சுட்டு அவங்களே புத்திசாலிகள் போல பேசுறது வந்து தவறானது. இது தமிழ் இளைஞர்களை வந்து இவங்க வந்து இந்த கடந்த 6 மாசம் பார்த்தீங்கன்னா இவங்க விஷம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் படத்தை எடுத்துட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றான். சைவம் என்ன, வைணது எந்த கண்டாங்க, அது என்ன வேறுபாடு கண்டாங்க? இந்து மதத்தினுடைய முக முக்கியமானது வந்து உருவ வழிபாடு. அது வந்து உருவ வழிபாடுங்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட உருவம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவிலேயே வந்து தாயை கும்பிடக்கூடியிருக்கிறார்கள், சிசுவை கும்பிடக்கூடியிருக்கிறார்கள், இயேசு கும்பிடக்கூடாது, யாகோபான்னு சொல்லிட்டு ஆதி கடவுளை கும்பிடக்கூடிய இருக்கிறாங்க உண்டா இல்லையா? எல்லாரும் கிறிஸ்துவ தானே. ஸோ அதனால் வந்து அடிப்படைகளும் இவர்களுக்கு தெரிவதில்லை, எந்த விதமான அறிவும் இவர்களுக்கு கிடையாது. எதையாவது பத்தி ஒண்ணு வேணும் இல்லை, ஏதாவது மதத்தை வந்தா மதத்தை பத்தி வேணும், வழிபாடு என்று வழிபாடு பத்தி வேணும். எந்த வழிபாடும் ரைட்ட ஸ்ட்ரைட்டாவே எதுவும் வந்ததில்லை. மனசு இப்படியே வந்துட்டான். நியாண்டாத மனசு இருந்தே நான் வந்திருக்கிறோம். அன்னைக்கு ஏதோ ஒண்ணு அவனுக்கு பட்டது தொழுதிருப்பான்ல, அன்னைக்கு அவனை விட எது சுப்பீரியா இருக்குதோ, அவனுக்கு எது ஆட்கொண்டதோ அதுக்கு அவன் ஒரு வணக்கம் செலுத்திருப்பான். இந்த சூரிய வழிபாடு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? விவசாயம் வந்த பிறகு அதுக்கு பிறகு மலையையும் காற்றையும் இந்த பூமியும் இதெல்லாம் வணங்குறான். ஸோ அவைகள்லாம் நம்முடைய பண்பாடு, நம்முடைய தொழிலோட சேர்ந்த விஷயங்கள். இது எல்லாம் வந்து இவங்களுக்கு யார் யார் கேட்டாங்க? இவங்ககிட்ட இந்து முத்திரை யார் கேட்டாங்க? இவங்க ஐஎஸ்ஐயா? இவங்க எல்லாம் ஒரு முத்திரை கொடுக்குறது
இதே ஆளு நீங்க சொன்ன அதே ஆளு என்னுடைய பொம்பன் திரைப்படத்துக்கு வந்து புதிய தலைமுறை உட்கார்ந்து வந்து எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை வந்து கருத்து சுதந்திரம் சொன்னார். ஏன் இன்னைக்கு வந்து அதே இதுல வந்து ராஜராஜன் இந்து கிடையாது சொல்றது எப்படி இது? அது எப்படி நீங்க சொல்லலாம்? இந்து அடையாளத்தை பறிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன என்னது? சிவபெருமான் யாரு? சிவபெருமானை வளர்க்கக்கூடியவர்களாம் இந்து என்று சொல்லுகின்ற பொழுது அதான இந்துவா இருக்க முடியும். நீ எதுக்கு எங்களுக்கு மொத்த உத்தர? நீ உனக்கு மொத்தர், உனக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு மதமாக இருந்தால் நீங்க அது வேறு போயிட்டு இருங்க. நீ இன்னொரு மதத்தை பத்தி பேசுவதற்கு உங்க அருகது கிடையாது.